ஏய், சொன்னது ஞாபகம்தா, எவன் மாட்டினாலும் வீணா சண்டை வருகிறா, எல்லாத்தையும் புடுங்குறோம். கரெக்ட், நம்ம கொள்கை நம்ம கையில இல்ல, மற்றவங்க இருந்து புடுங்குறோம். செத்தாயா, இரு, எவனா வர, நான் பாக்கலாம். காதல் வை போகமே காணும் நன்னாளிலே, வானில் ஊர் கோலமாய் ஜோடி கிளிகள் கூடி ஆனந்தம். தம்பி தம்பி தம்பி, என்னன்னா இந்த பக்கம் எங்க போறீங்க? இவங்க பெரியம்மா வீட்டுக்கு, எங்க சின்னம்மா வீட்டுக்கு. பெரியம்மா வீடு, சின்னம்மா வீடா? ரெண்டு பேர் வீடு பக்கத்துல பக்கத்துல இருந்தா? ரெண்டுமே ஒரே வீடுதாங்க. ஓ, அக்கா தங்கச்சி ஒரே ஓட்டுக்கிறாங்களா? ஒரே பெரியம்மா தான், ஒரே சின்னம்மா தான். என்னப்பா குழப்பறீங்க, ஒண்ணுமே புரியல. அண்ணா, எங்க சின்னம்மாவா அந்த வீட்டுல இருக்காங்களா, இவங்க பெரியம்மா அந்த வீட்டுல இருக்காங்க, இதுல என்ன உனக்கு குழப்பம்? தம்பி, புரியுற மாதிரி சொல்லுப்பா, ஒண்ணுமே புரியல. அக்கா, புரியும்படி சொல்றேன் பாரு. ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க எனக்கு சின்னம்மா, அதே ஜானகி இவங்களுக்கு பெரியம்மா. இப்ப கூட ஒண்ணு புரியலப்பா. அக்கா, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாரு. எங்க அம்மாவோட தங்கச்சி தான் ஜானகி, அவங்க எனக்கு சின்னம்மா, அதே ஜானகி தான் இவங்க அம்மாவுடைய அக்கா, இவனுக்கு பெரியம்மா. புரியுது புரியுது, நல்லா புரியுதுப்பா. ரொம்ப நாளா எங்க அம்மாக்கும் ஜானகி சித்திக்கும் சண்டை, அத தீத்து வைக்க தான் நாங்க போறோம். ரொம்ப நாள் கழிச்சு அந்த பக்கம் வந்துக்கிறீங்களா? ஆமாண்ணா, ஏதோ பலராமன் தெருனாங்க, அது எங்கண்ணா இருக்குது? பலராமன் தெரு பக்கத்துல தான் இருக்குது, ஆனா ஜானகி பார்க்க முடியாதப்பா. அவள்தான் தெரிஞ்சுக்கோ. தம்பியா, என்ன என்கிட்ட கோவப்படுற? அவ்வளவுதான். ஏன்னா ஏன்னா பாக்க முடியாது, அது சொல்லுங்கண்ணா. ஜானகிக்கும் அவங்க புருஷனுக்கும் சண்டை, வெத்து குட்டு ஆயிப்போச்சு, தெரியுமா உனக்கு? வெத்து குத்தா இல்லையா? போன வாரம் கூட என்கிட்ட நல்லா பேசினாங்களே. அது போன வாரம் ஏழு நாள் போயிடுச்சுல, ரெண்டு நாளைக்கு முன்னாடி சண்டை வந்துச்சு. ஐயோ, அப்புறம் என்னதான் காச்சு? என்கிட்ட வந்து சொல்லி ஆயிதான், உங்க சித்தப்பன் பேரு என்னதா? ராஜ்குமார் தான்டா. ஆமா ஆமா, ராஜ்குமார் தான். அவனே தான்பா, அவன் மனம் ரொம்ப உடஞ்சு போயிட்டான். ஹலோ, போன் பண்ணும் போதெல்லாம் நல்லா பேசுவாருண்ணா, அவருக்கு போய் இப்படியா? என்ன பண்றதுப்பா, விதி. சரி, அவங்க வீடு எங்க இருக்குதுன்னு சொல்லுங்க, நாங்க போய் பாக்குறோம். அடா போய், நீ அங்க போனா போலீஸ் பிடிக்கும் தெரியல. போலீஸ் எதுக்கு பிடிக்குது? கோவத்துல ராஜ்குமார் அவங்க சொந்தக்காரனே வெட்டிட்டான். பொண்டாட்டி கிட்ட சண்டை நடந்ததுக்கு சொந்தக்காரன் எதுக்கு வெட்டினாரு? அந்த கதையெல்லாம் நம்ம பேச முடியுமா? வெட்டிட்டான், என்ன பண்றது? என்னடா தம்பி இப்படி சொல்றாங்க, திரும்பி போயிடலாமா? எந்த ஊர்ல இருந்து வந்துக்கிறீங்க நீங்க? நான் திருவண்ணாமலை, இவன் திண்டிவனம். ஐயோ ஐயோ, அவ்வளவுதாங்க? ஆமாண்ணா, இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே புரியலையே. நீங்க வந்து இங்க பத்துக்கு நின்றுட்டு அப்ப காலையில போறீங்களா? என்னடா தம்பி சொல்ற? வானா வானா. தம்பி சொல்றது கேளு, நைட் இங்க இருந்தீங்கன்னா நாளைக்கு காலையில ராஜகுமார்கிட்ட சமாதானம் பண்றேன். என்ன உண்மையா சொல்ற? எங்க வீட்டுக்கார சொன்னா கேப்பான்பா, ரொம்ப நல்ல பையன்பா. என்னடா இங்கே இருக்கலாம்டா. சரிதானா, இவங்க பொண்டாட்டியா அவங்க அக்காவுக்கு சண்டை உங்களுக்கு தெரியல? அவங்க பசங்க இன்னைக்கு பேசுறதுக்கு வர நாங்க. ராஜ்குமார் சித்தப்பா மாதிரி இருக்கு. இவன் தானே எப்போ அவன் சம கோவத்துல இருக்கிறான், எதுவும் சொல்லிடாதீங்க. சித்தப்பா தானா, எதனா சொன்ன திட்டு வரானா? அதான் சொன்னாங்களே, மூணு நாளைக்கு முன்னாடி ஒருத்தனை வெட்டிட்டாங்க. வெட்டிட்டு இப்படி ரோட்ல நடந்துட்டு இருக்கிறாரா? என்னக்கா சொல்ற? பிரபல ரவுடி ஆயிட்டாரு, பொம்முன்னு வாய மூடிக்கு நீங்களா? நல்லாதான் பேசுறாரு, இவர் கொலை பண்ணிட்டாருன்றீங்க? என்னப்பா, நான் பாசமா கூட்டுக்கிறேன், இந்த மூலவன் கிட்ட பேசுங்கிறேன். ஏய், என்ன மூஞ்சி இருக்குதுன்ற அவள் தான். ஏய் பிராடுங்களா, என்ன ஓவரா கத்துறீங்க? சித்தப்பா, நாங்க உங்களை பாக்கலாம் தான் வந்தோம் சித்தப்பா. இவங்க உங்களை பத்தி என்னனவோ பேசுறாங்க. என்னனவோ பேசுறாங்களா? ஏய், என்னடா பேசுனீங்க? நான் ஒண்ணும் பேசல, இந்த பையன் தான் மாத்தி மாத்தி பேசுறான். நான் பேசுறேன்னா, இந்த பாருப்பா ராஜகுமார், இவனுங்களை ஊட்ட சேகாத உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டேன். டேய், என்னடா எங்க மச்சி விட்டு பசங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறாங்க, என்னென்னமோ ஏதாவது பேசுறீங்க. சித்தப்பா, உனக்கும் சித்திக்கும் சண்டை வந்துட்டு நீ யாரையும் வெட்டிட்டாங்கன்னு சொல்றாங்க சித்தப்பா. நான் வெட்டுனா? என்னடா இத புழுவுறானுங்க ராஜகுமாரா? என்னயா புழுவுறான்? இப்படியே பேசினா நீ சொன்னதெல்லாம் நான் சொல்லிடுவேன். நானா சொன்ன?
ஒண்ணு சேரணும், அதுக்காக தான் சித்தப்பா வந்திருக்கோம். அதுக்காக வந்துக்கிறியா இல்ல சொத்து எழுதி வாங்கி போலான்னு வந்துக்கிறியா? சொத்தா? ஏ உன்னையா சொல்ற? எல்லாத்தையும் சொல்லிட்டா. டேய் கண்ணா, என்ன சொல்லிட்டு கட்டா? சித்தப்பா நான் எதுமே சொல்ல சித்தப்பா, நீ தான் யாரையோ வெட்டிட்டேன்னு சொல்ற சித்தப்பா. நீ நல்ல பையன், நீ சொல்ல, இவன் தான் சொன்னான். நான் இல்லையா? எப்பா டேய், நீ கூட தான்டா இருந்த, நீ எப்பட சொன்னதா? நானே சொன்ன, என்ன கேக்குறா? ராஜ்குமார், இந்த தம்பி நல்ல தம்பி, இதுதான் கிறுக்குள். பெரியப்பா நான் ஒன்னு சொல்ல பெரியப்பா. டேய் என்ன மாதிரி நீ நல்ல பையனா இருக்க வேண்டிதான்டா, ஏன்டா இப்பெல்லாம் பண்ற? என்ன சொன்னான் அவன்? எங்க கேன பெரிப்பாக்குறாரு, அவர் கையில் இருக்கிற சொத்து எல்லாம் எழுதி வாங்கி போகணும்னு சொன்னான். போய் சித்தப்பாட்ட மன்னிப்பு அண்ணன்டா, என்னைய திட்டியா நீ? பொடலாம் மூதேவி, முன்னூறு கிலோமீட்டர். என்னையே மூதேவி பொடலாங்கன்றியா? என் ஆட்டோ இல்லாம நீ ஊருக்கு எப்படி போவ? ஆட்டோ வந்தா இருக்கலாம், எங்க அம்மா அனுமதி வச்சுக்கிற. ஏய் என்னடா சாவி எடுத்துக்கிட்ட? நீ வந்து காசு குடுத்து சாவி வாங்கிட்டு போடா. சித்தப்பா வளக்கானா உங்க சித்தப்பா சரியான திருட்டுக்கு முழு சொல்லிட்டு போயிட்டான் அவனை போய் தேடி வந்தேன் பாரு அவன் மூஞ்சிலே இதுக்கு மேல முழிக்க மாட்டான் வாங்கிக்கிறியா? நான் போய் நாலு ஆம்பளைங்களை கூட்டினு வரேன். நாலு ஆம்பளை எதுக்கு? ஆட்டோ தள்ளின்னு போக. நீ எப்படியாவது தள்ளி போவ, நீ வாடி, நமக்கு தேவை வந்துச்சு. 200 ரூபாய்க்கு ஆட்டோ, செம டேலண்டா மாரியப்பா.